உங்களோட பாணி வேறு, அது உங்களோட அறவழியிலே போகணும், வெற்றி பெறணும். என் தாய்மார்கள் இந்த அளவுக்கு பேட்டி பச்சா பேட்டி பச்சாங்கிறான இந்த கிரையாத பையன், அவனுக்கு ஏதாவது தெரியுமா? கொடுமை இது. இந்த பெண்கள் இந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு 2.5 மாசமா அங்க டெல்லியில 2 கிலோமீட்டர் தூரம் சாயந்தார் ஒண்ணும் இத கூட பண்ண முடியல, பண்ண முடியாது. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாதனை நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க. சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய போராட்டங்களை நீங்க நடத்திட்டு இருக்கீங்கிறது, நீங்க ஒவ்வொரு பேர் அங்கமா இருக்கீங்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். உங்க வெளியிலே போய் வெற்றி அடையும். இது வந்து வெற்றி தோல்விங்கிறது அல்ல, ஒரு மோசமான சட்டம், முட்டாள்தனமா இயற்கைத்தனமா உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லை. அது என்ன ஆனால் செல்லாது, ரேஷன் கார்டு செல்லாது, எதனால் செல்லும்னா உங்க அப்பாவோட பர்த் சர்டிபிகேட் வேற கூட்டு மாதிரி வேற மாதிரி பேசிருக்கலாம். இது வந்து ஒண்ணு பண்ண முடியல, மென்டலா இருக்கோ. அந்த காலத்துல அப்பா எங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கட ஆஸ்பத்திரியில பிறந்தாங்க? அந்த ராய காலத்துல இருந்தவங்களா? ஆனா எங்க அம்மாவே வீட்டுலதான், எல்லா குழந்தைகளும் வீட்டுலதான் பெற்றாங்க. எவன் வந்து கணக்கு எடுத்தா, எவன் வந்து எழுதுனா? திருட்டு ஏற்றப்பாளையா மோடி இருக்கா ஏதாவது யாரும் வெளியேற்ற இருக்கு? ஐயோ அதெல்லாம் நிறைய பேசுவாங்க. இளம் பெண்மணிகள், கண்மணிகள், நான் நினைச்ச பார்க்கல என் தாய்மார்கள் என் தங்கச்சிமார்கள் இன்னைக்கு எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க. முஸ்லீம் பொம்பளைங்க அவங்க வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு. டேய் சுண்ட உறவுல ஒண்ணு அசுக்குவாங்கடா. நன்றி நன்றி. போராட்டம் தொடரும், நான் தினமும் வருவேன். உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என் குடும்பத்தை எல்லாம் இங்க உட்காந்துருக்கீங்க, தொடருங்க. உங்க இன்னல்களுக்கு எல்லாமே அமல் உண்டு, பலகத்துல ரேமன் கிடைக்கும். நன்றி, வணக்கம், சுவாமி.